வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டர்னிங் டாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா மோஸ்ட் रिक्वेस्टेड வீடியோ தான் பார்க்க போறோம். அனார்க்கலி வந்து எப்படி வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணனும் அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். सो इनकी वो अनारली पटन पड़ना अभी पाकपो फार्मुला बेस्ट एप्ली पड़ना अभी पाक रोम सिंपलान मेतडा सो एपी अभी पाकल मेशरमेंट वेणुंग फर्स्ट उमो हईट वो एंकु अनारो लेंत वे निको अंदर हईटेल मार्ब सुचल शोलडर कई नीलम कई सुचल मुनकल्तर சின்ன ஷோல்டர் முன் உயரம் அடி உயரம் இந்த முன் உயரம் அடி உயரம் எதுக்காக அப்படினா இந்த அனார்க்கலி வந்து பாத்தீங்க அப்படினா அதாவது ரெண்டு டாப் ஒன்னு கீழ பாட்டம் பார்ட்டுனா ரெண்டு தான் நம்ம பண்ண போறோம் டாப் வந்து பாத்தீங்க அப்படினா டாப் பார்ட் வந்து நம்ம வந்து பிரின்சஸ் போட போறோம் சோ அதாவது ப்лауஸ் மாடல்ல உள்ள பிரின்சஸ் கீழ வந்து ஸ்கர்ட் வந்து அனார்க்கலி டைப் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இதல வந்து பண்ண போறோம் சோ அதுக்காக பிரின்சஸ்ங்கும்போது நமக்கு முன் உயரம் வேணும் அதே மாதிரி அடி உயரமும் வேணும் முன் உயரம்னா நம்ம ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்ட்டா நம்ம பாயிண்ட் இருக்கு பஸ்ட் பாயிண்ட் ஸ்தானம் அந்த இடத்தை தான் நம்ம வந்து முன் உயரம் சொல்வோம் முன் உயரத்துல கரெக்ட்டா டேப் வச்சிட்டு நம்மளோட பஸ் பாயிண்ட் முடியக்கூடிய இடம் அதாவது அண்டர் பஸ் பாயிண்ட தான் அடி உயரம்னு சொல்றோம் சோ அந்த இடத்துல டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி வெச்சுக்கோங்க சோ இப்போ இது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் பார்ட் அதாவது ப்лауஸ் மாடல்ல தான் நம்ம இந்த பிரின்சஸ் போடுறோம் அனார்க்கலி டாப் வந்து மேல வந்து பிரின்சஸ் வச்சு போடுறோம் சோ ஃபர்ஸ்ட் அது பார்த்தறலாம் எப்படி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மென்ட்ஸ் உயரம் வந்து 38 मुन उयरम एटे मुकाल प्लस कल इंच वो तयल के आड पड़ो नार्मला नम्बर ब्लौस वो प्रिंसेस वीडियो पटरमारी चिना डिफ्रेंस अड़ उयर वो मूने हाल पद एट मुकाल कल्को मूने हाल मार्ब पॉइंट मार्ब पॉइंट नमक तेयो 1/6 मार्ब प्लस मुकाल इंच सॉर्न वरु मार्ब सुच्चलवु 1/4 मार्ब प्लस 1 मार्ब सुच्चलवा नालाले डिवाइड पड़ी प्लस 1 पन्नुम बोधु 9 मुकाल वरु अनारा मेशरमेंट नार्मला ब्लाउस प्रिंसेस मेल मार्ब पॉइंट मार्क पड़को मार्ब पॉइंट वो आर इंच ना मार्क पड़ी करें अदक मार्ब पॉइंट मार्क पड़ो शोल्डर मार्क पड़नों शोल्डर चिना शोल्डर पन अभी नमक आर हाल वो सो मार्क पड़िया चिना शोल्डर वो रेडे हाल प्लस अरे इंच वो तयल के आड पड़ो अरे इंच तयल के आड पड़ो रेडे मुकाल इंच वो இப்போ இந்த மார்பு பாயிண்ட்ல தான் நம்ம மார்பு சுச்சலவ மார்க் பண்ண போறோம் மார்பு சுச்சலவ வந்து 9.5 சோ அத மார்க் பண்ணியாச்சு இப்போ இடுப்பு பாயிண்ட் 1/4 அரை மார்பு -1 தான் நமக்கு இடுப்புக்கு இடுப்புக்கான பாயிண்ட் அரை மார்பு -1 அப்ப அரை மார்பு -1 வந்து நமக்கு 16 வரும் சோ அத இதல மார்க் பண்ணிக்கலாம் 1/4 இடுப்பு பிளஸ் 1 வந்து நமக்கு 9 இடுப்பு சுச்சலவு சிசி மெலவன்ஸ் நமக்கு எவ்வளவு தேவை அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சுமூ கழுத்து இறக்கம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் இப்போ பேக் வந்து நம்ம வரையாச்சு இதையே நம்ம வந்து ஃப்ரண்டா போட போறோம் இந்த பாயிண்ட்ல இருந்து மேலே இருந்து முன் உயரம் எவ்வளவு அப்படிங்கறத எடுத்துக்கணும் 9 இன்ச் முன் உயரம்
ஸோ அதை இதில் மார்க் பண்ணிக்கலாம். அடி உயரம் வந்து 3.5, அதையே இதில் மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ப்ளவுஸை பொறுத்தளவு வரும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஸோ அதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் மாதிரியே தான் இந்த நமக்கு டாப் பார்ட் வந்து இது வந்து வரும். ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக உள்ள மாதிரி தான். ஸோ இப்போ வந்து டாட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு என்ன செய்வோம்னா, 1/10 மார்பு ப்ளஸ் அரை பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஓப்பன், அது ப்ளவுஸில் வந்து ஓப்பன் வச்சு வர்றதுனால நம்ம ப்ளஸ் அரை ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஓப்பன் வராது ஃப்ரண்ட்டில். ஏன்னா இது சுடிதார் டைப் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு ஓப்பன் தேவை கிடையாது. ஸோ அந்த அரை வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ 1/10 மார்பு அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3.5 வரும். 3.5 இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுடலாம். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் A to B வச்சுக்கலாம். வச்சுட்டு A to B எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். A to B வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. A to B வந்து 10 இருக்குது. 1/4 இடுப்பு ப்ளஸ் அரை பண்ணும்போது நமக்கு 8.5 வருது. ஸோ 10லேருந்து 8.5 கழிக்கும் போது நமக்கு வந்து 1.5 வரும். 10லேருந்து நம்ம 8.5 கழிக்கும் போது 1.5 வரும். ஸோ இந்த 1.5 பாதி தான் நமக்கு டாட்டுக்கான இன்டேக்கு. 1.5 பாதிங்கும் போது நமக்கு 3/4 வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து 3/4, இந்த இடத்துலேருந்து 3/4 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி போட்டுட்டு இந்த டார்க் பாயிண்ட் இங்கேருந்து இந்த மாதிரி கர்வாக அழிச்சு விட்டுறலாம். இதோட இன்டேக் வந்து டோட்டலாகவே 1/2 தான் இருக்கணும். இந்த சைடு 1/4, இந்த சைடு 1/4, அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கணும். நான் இந்த சின்ன சின்ன டார்க் போடுறது தான் நமக்கான கட்டிங் பாயிண்ட். ஓகேவா, இது நம்ம அந்த பேட்டர்னில் போடும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் வந்து உள் வளைச்சி நம்ம வச்சிடலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பிரின்சஸ் வந்து ஓப்பன் இல்லாததுனால, சுடிதாரில் வந்து ஃப்ரெண்ட் ஓப்பன்லாம் நமக்கு வராது. ஸோ அதனால தான் இந்த ப்ளஸ் அரை வந்து ஆட் பண்ணல. ப்ளவுஸ்க்கு வந்து அந்த ப்ளஸ் அரை வந்து நம்ம தையலுக்காக ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்காக, ஏன்னா அந்த ஹூப் பட்டி வீ பட்டி வைக்கும்போது நம்ம அந்த 1/2 தையலுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அங்கே ஆட் பண்ணியிருந்தோம். இங்கே நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணல. ஓகேவா, இது வந்து பிரின்சஸ் வச்சு நம்ம பார்த்தாச்சு. இப்போ கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் எப்படி இதை அனார்கலியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கீழே பாட்டம் பார்ட்டை பார்க்க போகிறோம். நமக்கு வந்து அனார்கலிக்கு துணியோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, துணியின் அகலம் வந்து கண்டிப்பாக 22 இன்ச் இருக்கணும். அதுக்கு கூட இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம துணியோட அளவை பொறுத்து நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். துணியோட அகலம் வந்து நீங்கள் 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 22 கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அனார்கலி தைக்க முடியும். அதை விட கூட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வராது அனார்கலிக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு, நம்மளோட மொத்த உயரம் எவ்வளவோ அதில் இருந்து அந்த மேல் உயரம், அந்த பிரின்சஸ் பார்ட்டுக்கு எடுத்தோம்ல, அந்த உயரத்தை கழிச்சிட்டு உள்ளதுதான் நம்ம ஸ்கர்ட்டோட உயரம். இப்போ துணியோட அகலம் 22 நமக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கமாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த 22 மூணு பங்காக பிரிக்கணும். மூணு பங்காக பிரிக்கும் போது நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா, 7.5 அடுத்த புள்ளி வரும். ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டோன்னா, இந்த 22 மூணு பங்காக பிரிச்சுக்கோ. பிரிச்சாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பார்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் பார்க்கணும். இந்த பார்ட்டுக்கு சென்டர், அதே மாதிரி இதுக்கு சென்டர், இந்த பார்ட்டுக்கு சென்டர். ஓகேவா, ஸோ இந்த இதுக்கெல்லாம் நம்ம சென்டர் பார்த்தாச்சு. இப்போ தான் இது வந்து நம்ம வேஸ்ட் பார்ட் கூட நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நம்மளோட இடுப்பு அளவு எவ்வளவோ அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 6 பேனல் வரும். அதே மாதிரி பேக்கில் 6 பேனல், டோட்டலாக வந்து 12 பேனல்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இதுக்கு ஒரு சின்ன மெஷர்மெண்ட் தான் இருக்குது. 1/4 இடுப்பு ப்ளஸ் அரை பண்ணணும். நம்மளோட இடுப்பு சுற்றளவை 1/4 இடுப்பு ப்ளஸ் அரை பண்ணணும்.
1/4 இடுப்பு பிளஸ் அரை பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து 1/4 இடுப்பு பிளஸ் அரை பண்ணும்போது 8.5 இன்ச் வருது சோ 8.5 இன்ச்சா வச்சுக்கறோம் இந்த 8-ஐ என்ன பண்ணனும் அப்படினா 3-ஆல டிவைட் பண்றேன் 3-ஆல டிவைட் பண்ணும்போது 8-ஐ 3-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.5 வருது ஓகேவா இந்த 2.5 கூட பிளஸ் 1/4 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த 1/4 இன்ச் வந்து தையலுக்கு ஏனா உங்களுக்கு நம்ம பேனல்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணனும் நீங்க தையலுக்கு இந்த சீவல்வன்ஸ் வந்து சீவல்வன்ஸ் வந்து விடல அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா வந்து வேஸ்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ண முடியாது துணி வந்து பத்தாம ஆயிடும் சோ அதனால கண்டிப்பா வந்து தையலுக்கு வந்து நீங்க வந்து விட்டுறணும் இந்த 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுர்க்கேன் சோ அப்ப நமக்கு எவ்வளவு வரும்னா 3 1/8 வரும் சோ இந்த இதுல பாதி 3 1/8 ல பாதி அப்படிங்கும்போது நமக்கு 1.5 சோ இதுதான் நமக்கு இந்த பார்ட்ல நம்ம வந்து வேஸ்ட் பார்ட்கான அளவு சோ இந்த சைடு ஒரு 1.5 இந்த சைடு ஒரு 1.5 இன்ச் அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.5 இந்த சைடு ஒரு 1.5 இந்த பக்கம் 1.5 இதுக்கான அளவு இந்த சைடுல இருந்து ஒரு 1.5 இங்க இருந்து இங்க 1.5 இங்க இருந்து இங்க 1.5 அந்த மாதிரி இத வந்து மார்க் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணனும்னா இந்த லைனை இது கூட ஜாயின் பண்ணிரலாம் இந்த 1/2 லைனை இங்க ஜாயின் பண்ணிரோம் இந்த 1/2 லைனை இப்படி ஜாயின் பண்ணுவோம் இங்க இருந்து வர்றது இப்படி ஜாயின் பண்ணனும் அந்த 1/2 பாயிண்ட் அதுக்காக தான் அந்த 7.5 நம்ம சென்டர் பாயிண்ட் மாத்துறதுல அதுல போய் ஜாயின்ட் ஆகும் அந்த மாதிரி பாத்துக்கணும் சோ இப்போ இதெல்லாம் நமக்கு தேவை இல்லங்கறத மட்டும் நான் இந்த மாதிரி டாட் போடுறேன் இந்த பார்ட் நமக்கு தேவை கிடையாது அதே மாதிரி இந்த பார்ட் நமக்கு தேவை கிடையாது இந்த பார்ட்டும் தேவை இல்ல இந்த பார்ட் நமக்கு தேவை இல்ல சோ நமக்கு தேவைப்படுறது 1 2 3 சோ இது வந்து 4 ஃபோல்டர்ல இருக்கு சோ 4 ஃபோல்டா இருக்கும்போது நமக்கு டோட்டலா 12 பேனல்ஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல 6 பேக்ல 6 டோட்டலா 12 பேனல்ஸ் போடுங்கிறதுனால 3-ஆல நான் டிவைட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் இதை விட அதிகமா பேனல் வேணும் எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 8 பேனல் வேணும் பேக்ல 8 டோட்டலா 16 வேணும்னா நீங்க இத 4-ஆல டிவைட் பண்ணிக்கோங்க சோ அந்த மாதிரி உங்களோட துணியோட அகலத்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு பேனல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா துணியோட அகலம் 22 இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப மெயின் சோ ஃபோல்டட்ல நம்ம போடணும் 4-ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க துணியோட அகலத்தை செக் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் சோ நம்ம டைரக்டா துணியில வந்து மார்க் பண்ணா கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் வரும் அது சரியா தெரியுமா அப்படிங்கறது தெரியலங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் போட்டுக்கிறது நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து இத வந்து துணியில போட்டு ஈஸியா ரொம்ப ஈஸியா கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம் சோ இதுல வந்து பார்டர் நம்ம வந்து ஃபுல்லா கட் பண்ண மாட்டோம் சோ கொஞ்சம் தான் பாதி வரைக்கும் கட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணுவோம் சோ அது எப்படி அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து அனார்கலி வந்து யாருக்குனாலும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ